ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் மூவி ஸ்டார் ரிவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மூவி ஸ்டாரில் என்னோட பேர்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மாறி இன்னைக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு ஃபஸ்ட்டாக என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட 66 ஸோ இந்த படத்தையும் நான் ஷூட்டிங் வரேன். பயங்கர மும்மரமாக போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஷூட்டிங் மாதிரி போனால் சென்னையிலே பிளான் பண்ணி எடுத்து முடிச்சாங்க. அதுக்கடுத்து போனால் படத்துக்கான செகண்ட் ஷெடியூலும் போனால் இந்த படத்தில் ஒரு மெயின் பாயிண்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா செகண்ட் ஷெடியூல் போனால் பெரிய ஷெடியூலாக இருக்கும், ஒட்டுமொத்த கேஷும் க்ரோம் போனால் அதில் கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்ற மாதிரியான ரொம்ப கூடிய சீக்கிரத்திலே பணம் முடிச்சாங்க. ஆனா செகண்ட் ஷெடியூல் பண்ணா கோவால பிளான் பண்ணிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்கு அந்த படத்துக்கான செகண்ட் ஷெடியூல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா சூர்யாவே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மூலமா நிறுவி வச்சிருக்காரு. நம்ம பாலா பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சொல்றாரு நம்ம சூர்யா அதை கேட்கற மாதிரியும். அதுல பார்த்தா சூர்யா பண்ணா பாதி ஃபேஸ் தான் தெரியுது. அது பார்த்தா லைட்டா டை கலர் அடிச்சிருக்காரு, தாடி ஃபுல்லா விட்டுட்டு நம்ம நாச்சியார் படத்துல நம்ம ஜீவி இருந்தா இல்லையா அந்த லுக்ல தான் இருக்காரு. பட் நாச்சியார் படத்துல நம்ம ஜீவிக்கு பண்ணா ஃபுல்லா தாடி இருக்காது, இதுல பண்ணா நம்ம சூர்யா ஃபுல்லா தாடி இருக்குது. சோ இதை மென்ஷன் பண்ணி தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ கூடிய வரையிலே பார்த்தா இந்த படத்துல ஷூட்டிங் முடியல அந்த ஒரு மாற்றமே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாருனா மேபி பாரு ஜூலை 23 பாரு இந்த படத்தான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூனியாவோட பர்த்டேனால பாரா அதை முன்னிட்டு பாரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த படத்துக்கான செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ண நினைச்சு இந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேர்டா என்ன அப்டேட் பார்க்க போனா கேப்டன் மில்லர். ஸோ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னு கேட்டா தனுஷனோட லைன் அப் எல்லாமே பாரு முடிச்சு வச்சாமே கூட ஒரு படம் இருந்து ஒரு அப்டேட் கூட கிடையாது. பட் ஷூட்டிங் தொடங்கிறதுக்கான ஒரு அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்களே பிரியங்கா மோகன் தான் மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா சாணிகாத்தே பார்த்தா நம்ம கீர்த்தி சுரேஷ் பண்ணால் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ பிரியங்கா மோகன் பார்த்தா கேப்டன் மேல நினைச்சாங்கன்னா நம்ம வேற லெவல் ஐப்பாக இருக்கும். குறிப்பாக ஒரு புது காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷன் பற்றி என்ன வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மறக்காம மூவி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைக்கான கிளிக் பண்ணாலும் என்னவோ பண்ணி